சமீபத்துல ஆசிரியர் நியமன தேர்வு நடந்திருக்கு. வட்டார வளமைய ஆசிரியர் பயிற்சுனர் மற்றும் பட்டதாரி ஆசிரியர்களுக்கான தேர்வு நடைபெற்று அதற்கான தேர்வு முடிவுகளும் வந்திருக்கு மே 18ஆம் தேதி. இந்த தேர்வுல பல கேள்விகள் தவறாக கேட்கப்பட்டு கிட்டத்தட்ட அந்த மதிப்பெண்கள் அனைத்துமே வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த தேர்வர்கள் சொல்லியிருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா ஆங்கில பாடத்துல 24 மதிப்பெண்கள் வரைக்குமே இந்த மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கு. தவறா கேள்விகள் கேட்கப்பட்டதும் ஒரே கேள்விக்கு பல பதில்கள் சரி அப்படின்னு பட்சத்துல மதிப்பெண்கள் கொடுத்திருக்கிறாங்க. இது வந்து பலரோட நியமனம் வந்து பாதிக்கப்படும். இதனால முறையா படிச்சவங்களால தேர்வு எழுதி நியமனம் பெற முடியாது அப்படின்னு தேர்வர்கள் தரப்புல சொல்லப்படுது. உங்க ஒரு கல்வியாளரா இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது யாருடைய தவறா இருக்கு? பொதுவாக ஆசிரியர்கள் முதுகலை ஆசிரியராக இருந்தாலும் சரி, ஆசிரியர் பயிற்றுனருக்கான அந்த பயிற்றுனர்களாக இருந்தாலும் சரி, இவர்கள் அத்துணை பேருமே பட்டப்படிப்பையும் பெற்றவர்கள், முதுகலை பட்டமும் பெற்றவர்கள், அதையும் கடந்து அவர்கள் வந்து கல்வியல் பட்டமும் பெற்றவர்கள். எனவே கல்வியலில் பட்டம் பெற்று பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்ற ஒரு பட்டத்தை பல்கலைக்கழகத்தால் தேர்வு எழுதி முறைப்படி பெற்றவர்கள், அந்த பட்டம் பெற்றவர்கள் ஆசிரியராக பணியாற்றுவதற்குண்டான தகுதி பெற்றவர்கள். எனவே இந்த ஆசிரியர்களாக பணியாற்ற தகுதி பெற்றவர்களை நீங்க பதிவு செய்து பதிவு மூப்பின் அடிப்படையில அவர்களுக்கு வேலை கொடுப்பதுதான் ஒரு நியாயமான அணுகுமுறை. எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டி பிரகாரம் எல்லாருக்கும் வேலை கொடுக்கறது தான் நியாயமான அணுகுமுறையா இருக்க முடியும். எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டி பிரகாரம் கொடுக்காம நான் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாம் நடத்துறேன், நான் வந்து பணி நியமனத்திற்கான ஒரு போட்டித் தேர்வு நடத்துறேன், அந்த பணி நியமனத்திற்கான போட்டித் தேர்வுல மதிப்பெண் பெறக்கூடிய மதிப்பெண்ணின் அடிப்படையில தரவரிசை தயார் செய்யப்பட்டு அதுல இருந்துதான் நியமனம் செய்யப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு தேர்வு நடத்துறாங்கன்னு சொன்னா ஆசிரியர் தேர்வு வாரியம் மிகவும் கவனத்தோடு அந்த கேள்வித்தாள்களை தயார் செய்திருக்கும். என்னதான் இந்த கேள்வித்தாள் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களுக்கும் வட்டார வளமையங்கள்ல ஆசிரியர் பயிற்றுனர்களுக்கான பணி நியமனத்திற்கும் உண்டான போட்டித் தேர்வுக்கான ஒரு கேள்வித்தாள். இப்போ இந்த கேள்வித்தாள்ல ஒவ்வொரு கேள்வியையும் அங்கே ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் இருக்கக்கூடிய அலுவலர்கள், இயக்குனர் பதவியில இருக்கக்கூடிய அலுவலர்கள் அங்க இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அலுவலர்கள் மிகவும் எச்சரிக்கையாக ஒவ்வொரு கேள்வியையும் அந்த கேள்விக்குண்டான பதிலையும் பல முறை சரிபார்த்திருக்கணும். சரிபார்த்துதான் அந்த கேள்வித்தாளுக்கு அவங்க ஒப்புதல் கொடுத்திருக்கணும். அப்படி ஒப்புதல் கொடுக்காமல் அவர்கள் வந்து ஒரு சில கேள்விகளுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட பதில்கள் சரியா இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அல்லது ஒரு கேள்வியே தவறா இருந்திருக்கு அப்படின்ற ஒரு கேள்வித்தாளை தயார் செய்கிறாங்கன்னு சொன்னா நிச்சயமாக அது தேர்வர்களை ஒரு மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு உள்ளாக்கும் என்பதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஏனென்றால் இந்த தேர்வின் மூலமாகத்தான் நான் அரசு பணியில் சேரப்போகிறேன், இப்ப அரசு பணியில் நான் ஆசிரியர் ஆகணும், நான் வட்டார வளமையத்தினுடைய பயிற்றுனரா ஆகணும் அப்படின்ற ஒரு கனவோட எதிர்பார்ப்போட அந்த தேர்வை எழுதியிருப்பவங்களுக்கு இப்படிப்பட்ட விடைகள் கீ ஆன்சர் கீ கொடுக்கும் பொழுது நீங்க இப்படியான விஷயங்களை நீங்க சொல்லும் பொழுது அது வந்து நிச்சயமாக அதிர்ச்சியாகத்தான் இருக்கும். எனவே டிஆர்பியில கடந்த காலத்துல நடந்த பல தேர்வுகள்ல, அதாவது ஆசிரியர் தகுதி தேர்வு உள்ளிட்ட பல தேர்வுகள்ல இந்த மாதிரி கேள்வித்தாள்ல வந்து கேள்விகள் சரியா கேட்கப்படல அல்லது கேள்விக்குண்டான விடைகள் வந்து சரியா கொடுக்கப்படல என்ற சிக்கல் வந்து நீதிமன்றம் வரைக்கும் வழக்கு போயிருக்கு. அப்போ ஒவ்வொரு முறையும் இந்த சிக்கல் வரும் பொழுது இதுல இருந்து ஒரு பாடத்தை கற்க வேண்டாமா, என்ன பாடத்தை கற்றீர்கள், கற்ற பாடத்திலிருந்து அடுத்த முறை இந்த கேள்வித்தாள் தயார் செய்யும் பொழுது இன்னும் கூடுதலாக நீங்கள் கவனம் செலுத்துவதற்கு என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்தீர்கள், இதை வந்து பரிசீலிக்க. இந்த பள்ளிக்கல்வித்துறையில இப்படியான ஒரு ஆய்வு, தொடர் ஆய்வு என்பது இல்லை என்று சொன்னால் இது நிச்சயமாக ஒரு தேவையில்லாத நீதிமன்ற வழக்குகளுக்கும் சர்ச்சைகளுக்கு தான் உள்ளாக்கும். நோக்கம் வந்து கெட்டு போயிடும். ஒரு கல்வி ஆண்டு வந்து தொடங்கி இருக்கிறது. இப்ப வந்து நமக்கு ரொம்ப அதிகமான தேவை என்னன்னா ஆசிரியர் பணியிடங்கள், காலி பணியிடங்கள் இருக்கக்கூடாது, உடனடியாக நியமிக்கணும்ன்ற ஒரு டிமாண்ட் இருக்கிற நேரத்துல இப்படிப்பட்ட கேள்வித்தாள்கள் அந்த தேர்வுக்கான விலைகள்ல ஏற்படக்கூடிய இந்த சிக்கல்கள் இதை தவிர்த்திருந்தால் இது வந்து சரியாக இருந்திருக்கும். பள்ளிக்கல்வித்துறை வந்து உடனடியாக கவனம் செலுத்தி இத்தகைய குளறுபடிகள் இனி எதிர்காலத்தில் வராத அளவிற்கு கேள்வித்தாள்களை தயார் செய்கிறது தான் சரியான அணுகுமுறையாக இருக்கும்.
கண்டிப்பா சார். இப்போ உங்களோட கருத்துப்படி நீங்க உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணிருக்கீங்க, ஆனா ஆசிரியர் தேர்வுக்கு, அதாவது தகுதி தேர்வுக்கு தேர்வு எழுதி இருக்கக்கூடிய அந்த ஆசிரியர்கள் தரப்புல இந்த தேர்வு முறை வந்து இவ்வளவு கேள்விகள் தவறா இருந்ததுனால இத்தனை பேருக்கு மதிப்பெண்கள் சென்று சேர்ந்திருக்கு. இதனால முறையா தேர்வு எழுதி நியமனம் ஆக வேண்டியவங்களுக்கான வாய்ப்பு மறுக்கப்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அதனால இந்த தேர்வை ரத்து செய்யணும் அப்படின்னு முதலமைச்சர் கவனத்துக்குமே இந்த டிஆர்பி கவனத்துக்கும் கொண்டு சென்றதுக்கா கடிதமும் எழுதப்பட்டிருக்கு. அவங்க அந்த கருத்துக்களையும் முன்வைக்கிறாங்க, அதை எப்படி பாக்குறீங்க? பொதுவாகவே தமிழ்நாடு அரசு நியாயமாக வந்து பணி பதிவு மூப்பின் அடிப்படையில எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் சீனியாரிட்டியின் அடிப்படையில ரெக்ரூட் பண்ணா இந்த பிரச்சனையே இல்லை. தேர்வுன்னு ஒண்ணு நடத்தி இருக்கிறாங்க. இந்த தேர்வுல கேள்வி தவறு அப்படின்னு சொன்ன போது அந்த கேள்விக்குண்டான மதிப்பெண்ண கொடுத்துட்டாங்க. எல்லா ஆசிரியர்களுமே எல்லா கேள்வியும் தான் எழுதியிருக்க போறாங்க. பதில் அந்த எந்தெந்த கேள்விக்கு பதில்கள்ல வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட பதில் இருக்குன்னு சொல்லும் பொழுது அந்த எந்த பதில் எழுதியிருந்தாலும் முழு மதிப்பெண் அப்படின்னு சொல்லும் போது அது யாரையும் வந்து நேரடியாக பாதிப்பதாக என்னால் வந்து உணர முடியல. இது முழுமையான ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தணும். ஆய்வுக்கு உட்படுத்தி இன்னும் இந்த தேர்வு நடத்தக்கூடிய அனுபவம் பெற்ற கல்வி ஆளுமைகளோடு கலந்து அரசு வந்து ஒரு நியாயமான ஒரு முடிவை எடுக்கும். நன்றிங்க சார். தற்போது இந்த நேரலைக்கு முன்பாக நாம் பதிவு செய்த ஆடியோ பதிவை கேட்டோம். கல்வியாளர் அவருடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். தொடர்ந்து நம்மிடையே பேசிக் கொண்டிருந்த தேர்வர் காமராஜிடம் ஒரு கேள்வியை கேட்கலாம். வணக்கம் காமராஜ். இப்போ கல்வியாளரோட கருத்தை நீங்க கேட்டிருப்பீங்க. அவங்க சொல்றது படி பார்த்தா இந்த தேர்வு முறை ரத்து அப்படின்றது ஒரு சரியான முடிவா இருக்காது, அதாவது மறுதேர்வு சரியான ஒரு முடிவா இருக்காதுன்னு சொல்றாங்க. இதனால பலரும் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மதிப்பெண்கள் கூடுதலா கொடுத்திருக்கிறதுனால பெரிதா எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்காது அப்படின்றது மாதிரியான கருத்து அவரோட பதிவா இருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த பதில் தான் டிஆர்பிலயும் சொல்றாங்க. நாங்க ஆசிரியர் வாரியத்தை வந்து தேர்வு வாரியத்தை தொடர்பு கொள்ளும் போது இப்ப சார் என்ன சொல்றாங்களோ அதே மனநிலையிலதான் எல்லாருமே பதில் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னா, நாங்க தான் எல்லாருக்கும் ஈவனா மார்க் கொடுத்துட்டோமே, இதனால யாருக்கும் பாதிப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் தவறுன்னு சொல்றோம். நாங்க கேட்ட அந்த கேள்வியே தவறுன்னு சொல்றோம். நீங்க வந்து மார்க் கொடுக்கறது பிரச்சனை இல்லை, கேள்வி கேட்டதே தப்புன்னு சொல்றோம். அப்படி அந்த கருவியே தப்புங்கும் போது அந்த கருவில இருந்து வரக்கூடிய ரிசல்ட், அதாவது மதிப்பெண்ணை வச்சு எப்படி நம்ம வந்து ஒரு பணி நியமன ஆணை வழங்க முடியும்? அது ஒரு ஒரு தவறோ இரண்டு தவறோ அந்த மாதிரி இல்லை. இது வந்து 10% 15% வரைக்கும் தவறுதலா இருக்குங்கிறது வந்து ஆசிரியர் தேர்வு வாரிய வெளியிட்ட விடை குறிப்புகளிலே என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதை ஒப்புக்கொண்டு அவங்க மார்க் கொடுத்திருக்காங்க. அது மார்க் கொடுக்கறதால என்ன ஆகும்? இது தேர்வர்களுக்குள்ள சம வாய்ப்புங்கிறது பாதிக்கப்படுதுங்கிறது ஒரே எங்களுடைய ஒரே கோரிக்கை. சம வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான். இதுல வந்து நம்ம நான் திருப்பி சொல்றது என்னன்னா, ஒரு வெயிட்டேஜ் மார்க் கொடுக்குறாங்க, 0.5 மார்க் கொடுக்குறாங்க ஒரு ஒவ்வொரு வருஷத்துக்கும். அந்த ஒவ்வொரு வருஷத்துக்கும் அந்த 0.5 மார்க்லயே எங்களுக்கான வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதும் இருக்கும், கிடைக்காமலும் போகலாம். அப்படி இருக்க சூழ்நிலையில 20 கொஸ்டின் 15 கொஸ்டின் 10 கொஸ்டின் இந்த மாதிரி வந்து ஸ்டார் கொஸ்டின் கொடுத்தா அப்ப எங்களுக்கான கனவுகள் என்ன ஆகுறது அப்படிங்கிறது தான். நிறைய பேருக்கு இது வந்து பாதிப்பு முழுமையா பாதிக்குங்கிறது தான். நான் உங்களுக்கு ஒரு சாதாரண ஒரு உதாரணம் சாதாரணமா சொல்லலாம். ஒரு விஷயம் வந்து ரைட்டுன்னு சொல்லிட்டு எல்லாரும் ரைட்டுன்னு சொல்றாங்க, அதை வந்து அப்படியே வைத்துக்க முடியாது. தவறுங்கிற பட்சத்துல அந்த விஷயம் தவறுதான். அதே மாதிரிதான் இந்த வினாக்கள் கொடுத்திருக்கிறது, ஒரு வினாக்கள் ரெண்டு வினாக்கள் சார் அணையமா வந்து சரியா இதனுடைய தாக்கத்தை புரிஞ்சிக்காம சொல்லிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுதான் நினைக்கிறேன். ஏன்னா இங்கிலீஷ்ல 24 கொஸ்டின் அந்த மாதிரி இருக்கு. 24 கொஸ்டின்ங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை. கிட்டத்தட்ட 1/6 150 கொஸ்டின்ல 24 கொஸ்டின் வந்து இந்த மாதிரி தவறுதலாகவோ இரண்டுக்கும் மேற்பட்ட விடைகள் கொடுக்கும் போதோ அது எப்படி சரியான வேலிடிட்டியா இருக்கும், சரியான ஒரு தேர்வு முறையா இருக்குங்கிறது தான் கேள்வி. இது எல்லாருக்குமே ஒரு காமன்